ஷலோம் ஷலோம் ஷலோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராக இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த GA611 ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்கும் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேரை நாமத்தினாலே கூடுகிறீர்களோ நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன மகா பிரபு, நீங்கள் மத்தியில் இருக்கிறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் காண முடியாமல் போனாலும் இதோ எங்கள் ராஜா எங்கள் அனைவரையும் ஒன்றாய் இணைத்ததற்காக நன்றி சொல்கிறோம். பரலோகம் எங்களை பாதுகாப்பதற்காக எங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிறபடியால் நன்றி. பரலோக தந்தை எங்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்காக இத்தனை முயற்சிகளையும் எடுத்து சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இதோ இந்த ஆராதனையும் இந்த செய்தியும் நீர் ஆசீர்வதியும் எங்கள் ஜனங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் சுகபத்திரத்தோடு காணும் வரை இந்த பாதுகாப்பு பிரசன்ன வழிநடத்தில் உடனிருக்கப்படுவதை எங்களுக்கு நன்றி. உலகெங்கும் இருக்கிற தேவ மக்கள் ஆண்டவரே, அநேக மக்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி கிறிஸ்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருவீர்களாக. எங்களை விட பாதங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை துவக்குகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பெண்மையும் சீவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். பெண்மையும் சீவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே, இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே, இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி. அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம், அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்த அலங்காரம் கோட கோடியம் சரணம் சரணம். கூடி வந்தயம் அலங்காரம்
கோடியம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதல். Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong cord, overcoming daily with the Spirit's sword, standing on the promises of God. Standing, standing, I'm standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I shall not fail, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, I'm standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, I'm standing, I'm standing on the promises of God. Standing on the promises of God. ஆவியானவரே நீர் வரும்போது
குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். தேவ ஜனமே, உன் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் கூட சரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வயல் நிலமாய் மாறும் என்று சொன்னார். பாழானவைகள் எல்லாம் பயிர் நிலமாகும் என்று சொன்னார். தூய் ஆவியானவர் வரும்போது இப்படிப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பாக காண்போம். ஆமென். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. பலவீனம் பலனாய் மாறும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் அல்லவா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வரும்போது நம் பலவீனம் பலனாய் மாறும். தேவ ஜனமே, அவர் நம்மை பலம் உள்ளவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நீ போதுமே. நிறைவே நீ போதுமே.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? விசனம். அடுத்தது எரிச்சல். மூன்றாவது காய்மகாரம், பொல்லாத ஆவி. அஞ்சாவது கொலை செய்கிறது. இப்போ ஆரம்பிச்சது ரொம்ப 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 ஒஸ்ட்டு ஃபெலோவாக சவுல் நடந்துக்க போகிறான். தாவிதை வாழவே விட போகிறதில்ல. அவன் பண்ண சில விஷயங்களை நான் சொல்கிறேன், நம்மளே டிஸ்டர்ப் ஆயிடுவான். சவுல் ஒரு சட்டம் போட்டார், சட்டம் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார், இந்த பெலிஸ்தனை கொள்ளுகிறவனுக்கு என் மகளை விவாகம் பண்ணி தருவேன் அப்படின்னாரு. ஆக தாவிது போய் கொண்டு வந்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கணும்? பொண்ணை எடுத்து தாவிது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? அவங்க மகள் மேரப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறார், ரைட்டா? ரெண்டாவது அவனுடைய மகன் தாவிதுடைய நண்பனும் சவுலுடைய மகனுமாயிருந்த யோனத்தானும் தாவிதும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு போது அவங்க மகனாக கொல்ல போனார். முடிஞ்சிச்சா? எதிரிக்கு வேற நல்லதே நடக்குது, சவுல் இன்னும் டென்ஷன் ஆகிறார். மூன்றாவது எங்கெல்லாம் பெலிஸ்தர்கள் சண்டைக்கு வராங்களோ அங்கெல்லாம் இவர் அனுப்புறாரு. சவுல் தாவிது போய் செத்துட்டு வரட்டும், போனால் அவன் ஜெயிச்சு திரும்பி பாட்டோட வரான். லேடிஸ் பாட்டு பாட ஆரம்பிக்குது, இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரே பாட்டு தான், வெற்றியோட தான் வரான். சரி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டாரு, பெரிய பொண்ணு தான், பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணாம வேற ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு சின்ன பொண்ணு முடிவு பண்ணிச்சு, நான் கட்டினா யாரை தான் கட்டுவேன், மாமாவை தான் கட்டுவேன்னு தாவிதை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருச்சு. அது அவருக்கு ஆபத்தில் வரும்னு பார்த்தா அவர் அதையும் காய் மகாரத்தில் பிளான் பண்ணார். ஓகே மாப்பிள்ளை, நீ எனக்கு மாப்பிள்ளை ஆகலாம், ஈசாயோட பிள்ளையே, நீ எனக்கு மாப்பிள்ளை ஆகலாம், போய் 100 பெலிஸ்தருடைய நுனித்தோலை எடுத்துருவா அப்படின்னா இவரோட பிளான். தாவிது போய் என்ன பண்ணுவான்? நுனித்தோலை எடுக்கிற வேலை சாகடிச்சிருவானுங்க, செத்துருவான்னு பார்த்தா அவன் 200 பேர் எடுத்தாந்து எண்ணி வைக்கிறான். இன்னொன்றாவது எரிச்சல் ராசா, உன்னை யாரும் கொல்ல முடியல, உனக்கு என் கையில் தானா சாவு அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆமேன். அந்த ஆவி போல திருந்தவே இல்லை. திரும்ப 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 அவனை கொலை செய்யப்படும் போது தாவிது ஓடியே போகிறான். கவனிங்க, ஓடி போயிட்ட பிறகு தாவிதுடைய மனைவியாக இருக்கிற மீகால இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதெல்லாம் இஸ்ரவேலில் நடக்கக்கூடாத கேள்விப்படாத அக்கிரமம். தாவிதை துரத்திட்டு தாவிதோட மனைவியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். தாவிது சிங்க கேபில்ல, அதுலாம் கேபில்ல, ஆகீஸ் கிட்ட, பெலிஸ்தியர் உள்ள காத்து நாட்டுக்கு, பெலிஸ்தியம் யோன் அவன் பேர் என்ன பேர், கோலியாத்து பிறந்த வீருக்கு கூட ஓடி போய் தப்பி கொண்டவுடைய நிலையில இந்த காய்மகாரத்தின் ஆவி விரட்டுச்சு. ஒரு ஊழியக்காரர் இந்த இந்த அதிகாரத்தை பற்றி நான் கமெண்ட்ரி எழுதின ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார், இஃப் யூ வாண்ட் டு கெட் சம்திங் பெட்டர் தென் அதர்ஸ் ப்ரே, மற்றவனை காட்டிலும் உயர்வானது உனக்கு வேண்டுமென்றால் என்ன பண்ணும், ப்ரே பண்ணும். சவுல் என்ன பண்ணியிருக்கலாமா? அந்த ஊழியக்காரர் எழுதுறாரு, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே பெலிஸ்தரோட யுத்தத்தில் எத்தனையோ முறை நான் ஜெயித்தேன், ஆண்டவரே என் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஜெயித்தேன். ஒரு விசை என் மகன் யோனத்தான் என்னிடம் வெறும் 600 பேர் இருக்கும்போது அவனும் அவன் ஆயுததாரியும் சென்று ஜெயித்தார்களே, என் மகனுக்கு கூட இந்த பட்டம் கிடைக்கலையே, தாவீது கிடைச்சிருக்கே, ஆண்டவரே நான் அவ்வளோ அன்லக்கியா, எனக்கும் ஒரு வாய்ப்பு தாரும் என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர விசனப்பட்டு எரிச்சலுக்கு நேராக போகக்கூடாது என்றதை ஊழியர் எழுதியிருந்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மகனே மகளே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த காக நீ விசனத்தோடு அமர்ந்திருக்கிறாயோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் விசனத்தின் அடுத்த நிலைக்கு போகாதே, நீ கர்த்தரை நோக்கி ஜெபி, கர்த்தர் உனக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவனை பார்த்து விசனம் அடைந்த பிறகு எரிச்சல் அடைந்தானா? நான் சொன்ன அந்த சிஸ்டர் போல தம் பிள்ளைங்களுக்கு சமைக்காமல் போயிட்டாங்க. ஏன் இது ஒழுங்காக சமைக்கலன்னா சண்டை போட்டாங்க, வீட்டுக்காரோட சண்டை போட்டாங்க. ஹண்டில் ஒரு நாள் ஒரு வேலையை செய்யாமல் படுத்துட்டு புலம்பிக்கிட்டு, ஐயோ எனக்கு கிடைக்கலையே என்று டேபிளை நல்லா குத்தி, எனக்கு கிடைக்கலையே, நான் உயரலையே, நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேனே, இவன் வந்துட்டாலே, அவன் வந்துட்டாலே என்று வெறித்தனம் பிடிக்கும் போது கர்த்தர் பேசினாரா, மகளே உன்னை நான் உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள் அடங்கி இரு, மற்றொருவன் உயர்வதை பார்க்காதே, உன்னை உயர்த்துவதற்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவங்களால் நம்பி அவங்களால் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. குடும்பத்தை காட்டினாராம், பார் உன் மனைவி உன் கணவன் பிள்ளைகள் சாப்பிடல, இன்னைக்கு நீங்க இருக்க, உனக்கு கவர்மெண்ட் வேலை நான் கொடுத்துருக்கிறேனே அதுக்கு நீ எப்போ நன்றி சொல்ல போற, உனக்கு கணவன் 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கேனே எப்போ நன்றி சொல்ல போற, உனக்கு இவ்வளவு சொந்த வீடு 2 வீடு கொடுத்துருக்கேனே எப்போ நன்றி சொல்ல போற, உனக்கு கிடைக்காத ஒரே ஒரு பதவி உயர்வுக்காக இவ்வளவு நீ செய்தால் உன் வாழ்க்கை ஆபத்தில் போகும் என்று கர்த்தர் சொல்ல, அப்பா என்று கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து இரவெல்லாம் அழுதாங்களா, ஆண்டவரே அப்பா நான் ரொம்ப தோத்துட்டேன்ப்பா லைஃப்பில், எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்குற மாதிரி தோத்துட்டேன்ப்பா, அப்பா என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தார்களாம். கர்த்தர் அவருடைய வெற்றியின் பாதையில் பாதி தூரம் கொண்டு போயிருக்கிறார். இன்னும் ஒரு மாதத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று சாட்சியாக சொன்னார்கள்.
தேவ ஜனமே, சவுல் போன்று நாம் வாழக்கூடாது. விசனப்பட்டான், விசனம் அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. சரி, எரிச்சலில் போய் என்ன நடக்கும்? எரிச்சலானா நீங்கள் எத்தனை பேர் எரிஞ்சு விழுந்தவங்க வீட்டில் இருக்கிறீங்க? எரிச்சல் அடைகிறவங்க யாருனா இருக்கீங்களா? நம்ம ஜனங்க தான் கை தூக்க மாட்டாங்களே. உண்மையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், எரிச்சல் பட்டா என்ன பண்ணுவீங்க? யார் மேலே கோபமோ அங்கே போய் காட்ட முடியாது, கன்ஃபார்மாக காட்ட முடியாது. யார் மேலே கோபம், யார் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவோம், அடிச்சிருவோம் இல்லை? ஆமாம், இது சாத்தானுடைய ஒரு காம்ப்ளிகேட் ஆகிடுவான் பிரச்சனையை. எரிச்சலினால் இந்த சவுல் அடுத்த நிலைக்கு போகிறான். அங்கே வசனம் சொல்கிறது, அவன் தாவீதுக்கு 10,000, எனக்கு 1,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அன்னால் முதல் கொண்டு சவுல் காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரமாய் பார்ப்பது என்னவென்றால், ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த நபர் தான். யார் தான் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த நபர்? உன்னே தான் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் நான் பார்க்கறது உனக்கு தெரியாது. ஒரு பாட்டி சொன்னாங்க, காய்மகாரனா எப்படிமா எனக்கு விளக்குங்கம்மாண்ணா. அவங்க விளக்குனாங்க, வந்துட்டான அவன் அப்படி கேட்கறது. என்னதான் வந்துட்டான அவன்? யாரு? அவன் தான். யாரை பார்க்குறாங்களோ அவனுக்கு ஒரு பேர். வந்துட்டான அவன், இவரோட புள்ள வந்துட்டானா? ஒருத்த வந்துன்னு போயிடுப்பானா? வந்துட்டானா? யார் தான் சொல்லுங்களேன், பேரை சொல்ல மாட்டேன். வந்துட்டான அவன். இன்னொரு பாட்டி எக்ஸ்பிளைன், வந்துருச்சா? அது பாட்டிகளுக்குள்ள கூட இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொன்ன காய்மகர பக்கம் பாட்டிகளுக்குள்ள வந்துருச்சா? அது எது? அதான் சொல்லமாவும் மருமாவும் தான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வந்துருச்சா? அது புதுசா ஒண்ணு வந்திருக்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்ச. யாருமா அட என்ன வெறுப்பாத்த, புதுசா ஒண்ணு வந்திருக்க. யாருமா புதுசா வந்தது? அதான் உங்க அண்ணன் ஒய்ஃபு. அதுவா வந்துருச்சா? அது இதுதான் காய்மகரம். வந்துச்சா? வந்துட்டு தான் போச்சம்மா. நீ பார்த்த பார்த்துட்டு தான் கேட்கிறேன், போயிருச்சா? காய்மகாரம், உங்களோட ஹோல் எனர்ஜி, உங்களுடைய மொத்த சத்துவம், உங்களுடைய மொத்த பலம் ஆன் பார்த்து கொண்டிருக்கும். சவுலோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே தாவீது. தாவீது பார்த்தா கையில் ஒரு சுரமண்டலம், சொந்த வீடு கூட அங்கே இல்லை, எருசலேமில் இல்லை, அவர் பெத்லகேம் ஊரார், விவசாயின் மகன், ஆனால் பணக்கார விவசாயி. பணக்கார விவசாயி சவுலோட போட்டி போட்டா எந்த மலைக்கு? சவுல் கோடீஸ்வரன், அரசன் ஆயிற்றே. காய்மகாரமா, ஹி ஹேட் அன் ஐ அப்பான் டேவிட். கண் பார்வையில் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்துட்டானா? உக்காண்டானா? சாப்பிட்டானா? போயிட்டானா? என்டரிங் இன் டு சம்படி ஸ்பேஸ். நம்ம நாடு இருக்கு, பக்கத்து நாடு இருக்கு, எல்லா நாடு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு வானத்தில். நம்ம ஸ்பேஸ்ல இன்னொருத்தனோட ஏரோப்ளைன் தெரியாம வந்துச்சுன்னா அந்த பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ளீஸ் கோ அவுட் ஆஃப் அவர் ஸ்பேஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? தயவு செஞ்சு எங்கள் இடத்த விட்டு மேலே வானத்தில் பறக்கிறது என்ன பண்ணு, விட்டுட்டு போயிடு சார் அப்படின்வாங்க. அவர் பதில் சாரி கேட்டு போயிட்டாருனா தப்பிச்சார், பதிலே சொல்லாமல் இருந்தார்னா சில நிமிடங்களில் நம்ம நாட்டோட ஃபைட்டர் பிளேன் அவர் பக்கத்தில் போய் பறக்கும். போறியா அங்கே? என்ன பண்ணிட்டா? சுற்றுட்டா. இன்னொருத்தரோட ஸ்பேஸில் போகிறது டேஞ்சர் பிரதர். என்ன பண்றான் அந்த குடும்பம் என்ன பண்ணுது? அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, உன் குடும்பத்தை எப்போ மகனே மகளை நீ நடத்த போற? அவர் என்ன பண்றார்? அவர் என்ன பண்றாருன்னா, நீ எப்போ முன்னேற போகிறார்? தாவீது சவுல், தாவீதை சவுல் காய்மகாரமாக பார்த்தானா? ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் நினைப்பு, ஃபுல் மனசு அந்த நபரை பற்றி இருந்தது. அல்லேலூயா சொல்லமா. நான் சில நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னா அதே நினைப்பே இருக்கும். என்னை யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க நினைப்பே இருக்கும். தூங்கினதும் அவங்க ஞாபகம் தான் வரும், எழுந்ததும் அவங்க ஞாபகம் தான் வரும். அப்பாலே போ அப்படின்னாலும் அது போவாது. சாத்தான் கூட அப்பாலே போ சாத்தானே போயிடுவான். இந்த விஷயம்லாம் சத்தியமாக போவாது, போக மாட்டேது எனக்கு தெரியல. பிசாசை பார்த்து கூட இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னு போது அவன் போயிட்டானான். இப்படிப்பட்ட நினைவுகள் போகவே போகாது. ஏன்னா நம்ம தான் சேர் போட்டு உட்கார வச்சுட்டுக்கிறோமே, அது வந்து வந்து உட்காந்துக்கும். அப்பாலே போனா வருது. எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆமேன். இந்த காய்மகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? தேவ ஜனமே,
காய்மகாரத்தை ஹேண்டில் பண்ணுறது தான் ஆண்டவர் ஒரு டெக்னிக் சொன்னார். அந்த மனுஷனுடைய ஸ்பேஸ்க்குள்ளே என்ன பண்ணாத, போகாத போகாத. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி பேசு. நான் எப்படி டீல் பண்ணுவேன்னா, ஒரு வசனத்தை எடுத்து ஒரு 20 முறை 30 முறை அந்த தாட் போகிற வரைக்கும் சொல்லும். இந்த இந்த அதிகாரத்தை ஏறக்குறைய 3 நாள் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடத்துல இந்த செய்தியை நான் கொடுத்துட்டேன். இந்த 5 ஸ்டேஜஸ், சவுல் விழுவதற்கு, சவுல் விழுந்து போன 5 ஸ்டேஜை சொன்னேன். சொல்லிகிட்டு இருக்கும்போது பாண்டர் எனக்கு ஒன்று சொன்னார், இப்பேற்பட்ட காய் மகாரத்தில் நீ வெளியே வர வேண்டும் என்றால் டோன்ட் என்டர் இன்டு அதர்ஸ் ஜோன். சில நேரத்தில் கணவன் மனைவி பற்றி கப்புள்ஸ் கேம்பில் கொடுக்கும்போது நான் பேசும்போது நான் சொல்லுவேன், கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுவேன். கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்னா இந்த சேரில் நான் உட்கார போகிறேன், இதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கேன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் என் குடும்பம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் மனைவி, என் பிள்ளைங்க, என் ஊழியம், என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர், என் காரு, என் ஃபோனு, எல்லாம் இந்த கம்ஃபர்ட் ஜோனை ஒருத்தன் உழிக்கிட்டான்னு வைங்களேன், வந்து என்னால் என்னாகும், என்னாகும், டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இந்த தம்பி வரவர் என்னை இப்படி அசங்கனாரனாகும், டிஸ்டர்ப் ஆகும். ஏன் கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ணுறான்? காய் மகாரமாக பார்க்கும் போது நம்ம இன்னொருத்தனோட சேரை போட்டு உழுக்கிறோம், இன்னொருத்தரோட சேர், இன்னொருத்தரோட கம்ஃபர்ட் ஜோனில் என்ட்ரு ஆகிறோம். கணவன் மனைவி குடும்பமாய் சேர்ந்து வாழும்போது உங்கள் மனைவிக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த அம்மாவோட அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அக்கா பசங்க, தம்பி பசங்க எல்லாம் அவங்க ஜோனு. கணவன் ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிலாம். இந்த அம்மா ஒரு சேரை பிடிச்சி கொடுக்கும், உங்கள் அப்பா நான் பெரிய இவரா அப்படின்னு ஆட்டினா அவர் அப்படியே டென்ஷன் ஆயிடுவார். அப்போ அவரு கேட்பார், உங்கள் அப்பா நான் பெரிய இவரானா இந்த சேர் ஆடும். ரெண்டு பேரும் சேர்லேருந்து கவுத்து விட்டுன்னு வந்துருவாங்க. கம்ஃபர்ட் ஜோன், இன்னொருத்தரோட ஸ்பேஸ்ல என்டர் ஆகக்கூடாது. கணவன் மனைவியாவே இருந்தாலே என்டர் ஆகக்கூடாதுன்னா, சவுலே தாவீதோட கம்ஃபர்ட் ஜோன்ல எப்படி என்டர் ஆகலாம்? உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆமா, நேற்றுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு, கம்ஃபர்ட் ஜோன்ல அடுத்தவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல போகாம இருக்கிறதுக்கு வசனத்தை சொல்லு மகனே அப்படின்னாரு. யோவான் 6 அதிகாரத்தில், பின்பு யூதருக்கு ஒரு பண்டிகை வந்தது, இயேசு எருசலேமுக்கு போனார். நான் நான் சேலஞ்சு வச்சேன், ஆண்டவரே வசனம் சொல்ல சொல்கிறீங்க, நான் இந்த வசனத்தை தான் சொல்லுவேன், அது போதா பார்க்கலாம். போயிடுச்சு, இயேசு எருசலேமுக்கு போனார், இயேசு எருசலேமுக்கு போனார், இயேசு எருசலேமுக்கு போனார். சாதாரண ஒரு வார்த்தம், இயேசு என்கிற பேர் சொல்லும் போது கூட காய் மகாரம் நம்ம விட்டு போகுது. இப்போ கேள்வி, பாஸ்டர் உங்களுக்கு கூட காய் மகாரம் வருமா? அது யாரை விடும்? கொரோனா யாரையாவது விட்டுருக்குதானா? கொரோனா யாரையாவது விட்டுருக்குதானாப்பா? விட்டுருக்குதா விடலையா? தம்பி அமைதியா இருக்கிற, கொரோனா யாரையாவது விட்டுருக்கா? எல்லாரையும் பிடிக்குதா? ஒருத்தரை விட மாட்டுது. அப்படின்னா அந்த காற்று எப்படி போதோ அதோட ஸ்பீடாக பறக்குது. காய் மகாரமும் கூட நம்மளை எல்லாரையும் தொட நினைக்கும். விசனத்தினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எரிச்சல், எரிச்சலுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காய் மகாரம். யார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களோட எல்லா அஃபேர்ஸ்லையும் தலையிட்டு கொள்வது, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம். ஆமென். இந்த இந்த சவுல் தாவீதோட ஸ்பேஸில் என்டர் ஆகி காய் மகாரமாய் பார்த்தானா? காய் மகாரமாக பார்க்கறதுல என்ன இருக்குது? நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் முறைச்சிட்டு இருக்கிறேன், நான் திட்டிகிட்டு இருக்கிறேன், கத்திட்டு இருக்கிறேன், கலாட்டா பண்ணுகிறேன், அவங்கள பற்றி தான் குறை பேசிட்டு இருக்கிறேன், என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் பயமாக இருக்கு. அடுத்த வசனம் படித்தோம் என்றால், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கினது. இதான் ப்ராப்ளம். என்ன ஆவி? பொல்லாத ஆவி. இந்த பொல்லாதன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வீட்டுக்கு போனோம், பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுருந்துச்சு. சரி, நான் இதான் ஜாக்கிரதையாக இருக்குமே அப்படின்ட்டு நம்ம கேட்டு தட்டலான்னு போனால் பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார், சார் பொல்லாத நாய் பார்த்துங்க, என்னங்க பொல்லாத நாய், கேட் அவுட் எகிரி வந்து கடிக்கோங்க, ஓய்யோ யோ அப்படின்னு என் கூட வந்தவங்களாம் ஓட்டாங்க. என்ன நாயா அது? பொல்லாத நாய். எங்கே? கேட்டு தட்டினா கேட் அவுட் எகிரி வந்து கடிக்குமா? பொல்லாத மனுஷன். ஏன் பொல்லாத மனுஷன்? உங்களுக்கு தான் தெரியும், பொல்லாத நாய், பொல்லாத பாம்பு, பொல்லாத மாடு, பொல்லாத ஆடு, பொல்லாத பூனை, இது பொல்லாத ஆவியாம். பொல்லாதன்ற வேர்டு அண்டர்லைன் பண்ணிங்க, இருக்கிறதுல மோசமானதுன்னு அர்த்தம். பொல்லாத மனுஷன், அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இது பொல்லாத ஆவினா ஒரு நல்ல கேரக்டர் கூட கிடையாது இந்த ஆவிக்கு. கண்டிப்பாக சாத்தானுக்கு ஒரு நல்ல கேரக்டரும் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் வந்தால் தான் அது ஓடும். பொல்லாத ஆவி நாமளேயா நமக்கு ஓப்பன் டோர் உண்டு பண்ணி திறந்து கொடுத்துக்க கூட கொடுத்துக்கிறது. இங்கே பாருங்க, சவுல் இப்பேற்பட்ட ஆழமான இந்த நீச்சல் குளத்தில் அவரே விழுந்தாரா? தானா விழுந்தாரா? அவரே போறாரு, தானா சூழ்நிலை வருது.
பொல்லாதாவி அவன் மேல் இறங்கிற்று. பொல்லாதாவி தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஃப்ரீயாக மினிஸ்ட்ரி பண்ணோன்னா இப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ்கிட்ட நம்ம போகாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, எங்களை சோதனைக்குட்படாதபடி எங்களை தீமையின்றி ரட்சித்து கொள்ளும். தினந்தோறும் சத்ரு பல விதமான தீமைகள், காரணமில்லாத தீமைகளை சத்ரு நம்ம கொண்டு வருவான். யார் எவங்கனே தெரியாதவங்களை நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வைப்பாங்க. அல்லையா சொல்லாமா? ஆமாம். நான் ஒரு விஷய காரில் போயிட்டு இருந்தேன், நான் நேராக தான் போயிட்டு இருந்தேன். எதிர்க்க ஒரு வேன்காரன் வந்து குறுக்க வரான், கார் ஓட்டிட்டு வரான். நானே பயந்துட்டேன். பயப்படும் போது அவன் சொல்கிறான், அண்ணா ஏன் பயப்படுற அப்படின்னு அங்கேருந்து கேட்குறான். என்னை பார்த்து ஏன் பயப்படுறான், அண்ணா ஏன் பயப்படுற, எப்படி போகிற அப்படின்னு கேட்குறான். யாரா அப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறானே, நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். அப்புறம் எடுத்து ஒரு ஸ்டைலாக ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு திருப்பியாக இருக்கிறவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சைக்கிள்காரர் ஒரு சைடு ஓட்டார், பைக்காரர் ஒரு சைடு ஓட்டார், ஆட்டோக்காரர் ஒரு சைடு தெரிக்கிறாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக போகிறான். நான் காரை ஓரமாக நிறுத்தி அவன் போகிற வரைக்கும் பார்க்குறேன். வண்டி நம்பரை பார்த்தா அந்த மூஞ்சை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். திரும்பி அதெல்லாம் திரும்பி அவனை பார்க்கல, ஆனால் நான் பார்த்த பார்வை, வசனத்துக்குள்ளே போனேன், எரிச்சலுக்குள்ளே போனேன், காய் மகாரத்துக்குள்ளே போனேன். என் மைண்டு 1008 ஐடியா கொடுக்குது, இந்த வண்டியை என்ன பண்ணலாம், அவனை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம். காய் மகாரம் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இப்படி இருக்க அவனை தண்டியும், அவன் வண்டி பஞ்சர் ஆவதாக, அவன் இப்போ போய் எங்கன்னா இடிச்சுப்பானாங்க, போலீஸ் கிட்ட மாட்டுவானாக அப்படிலாம் மனசு தோணுது. எதுவுமே வரல, அவன் ஸ்டைலாக சூப்பராக போயினே இருக்கிறான். அவன் காத்த கூட என்னால் பிடிக்க முடியல. அப்போ தான் ஹோலி ஸ்பிரிட் சொன்னார், அவனை மன்னிச்சிருந்தாரு. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, சே போங்கப்பா, எனக்கு ஒரு ஆபத்தின் போது ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க, ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு போகிறான், அவனை ஏதாவது மன்னிச்சிரு அப்படின்னாரு. ஐயோ கத்தனம் போல தோணுச்சு, மன்னிச்சிடு அப்படின்னாரு. என்ன சிலுவையில் சாகடிச்சவனே நான் மன்னிச்சேன், நீ ஆண்டா மன்னிக்க மாட்டேன். ஆம் மகனே, நீ விசனப்படுகிறது அவசியம் இல்லாத விசனம். நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் இன்றைக்கு உன் விசனத்தை விட்டுவிடு. நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன் எரிச்சலை விட்டுவிடு. நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன் காய் மகாரத்தை இப்பொழுதே விட்டுவிடு. என்ன நம்பினா அவனை விட்டுனாரு. நான் ஆண்டவரை அவனை நம்புறேன். ஆமாடா, அவனை நம்புறதுனால தான் அவனுக்கு கெட்டது நடக்கணும்னு நீ பார்த்துட்டு இருக்கிற. விட்டுட்டு என்ன நம்புவானாரு, நான் அப்படியே கையை தூக்கிட்டேன், என் காயம் என்னை விட்டு லிஃப்ட் ஆஃப் ஆகப்பட்டது, எனக்குள்ளே இருந்த காயம் வெளியே போச்சு. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் சூழ்நிலை என்னவோ, உன் காரணம் என்னவோ, உன் போராட்டம் என்னமோ, உன் பிரச்சனை என்னமோ எனக்கு தெரியாது, மறந்து விடாதே. விசனம் என்கிற அந்த ஸ்டேஜில் நீ ட்ராவல் பண்ணாத, உடனடியாக தூக்கி கத்திரமல பாரத்தை வைத்து விட்டு அந்த நபரை மன்னித்து விட்டு பறவை போல பறந்து போ. கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அங்கே உன்னை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். எரிச்சல் அடைவதற்கு ஒன்றுமில்லை, எரிச்சல் ஸ்டேஜை தாண்டின பிறகு காய்மகாரம் என்கிற ஸ்டேஜ், அவன் ஸ்டேஜில் அவனோட ஸ்பேஸில் போகிறத அர்த்தம். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்ன சாப்பிட்டான், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், எவ்வளோ காசு வச்சுருக்கான், என்ன பைக் வச்சுருக்கான், என்ன வீடு வச்சுருக்கான். நோ நோ நோ, யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். காய்மகாரமாக பார்த்து கொண்டிருந்த சவுலுக்கு 10 சொல்கிறது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிற்று. பொல்லாத ஆவி பூமியில் இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது. காரணமே இல்லாமல் டென்ஷனாக இருப்போம், ஏனே தெரியாமல் டென்ஷன் வரும், நிம்மதியாகவே இருக்க மாட்டோம். இல்லை நல்ல கறி குழம்பு வறுத்த மீன் சாப்பிட்டு எப்படி தான் இருப்போம், கோபமாக தான் இருப்போம். இல்லை கல்யாணத்துக்கு போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கேசரி, ஐஸ்கிரீம், பாப்கார்ன், வேறு என்னென்ன தராங்க, எல்லாம் சாப்பிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. எப்போ பிரியாணி சாப்பிட்டியே, அதை விடுங்க பிரச்சனை பற்றி பேசுகிறேன். எப்போ பிரியாணி பிரியாணி விடுங்க, ஏன் பிரியாணி ஒன்றும் கிடையாது, எனக்கு மேலே பொல்லாத ஆவி இருக்குது, அது என்ன சொல்லுதோ செய்வேன். ஆமாம், நான் பேசுறது உலகத்து ஜனங்களுக்கு அல்ல, தேவ ஜனமே கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நமக்கு. ஆமாம், அந்த கல்யாணத்தை மட்டும் நினச்சி அந்த மட்டன் பிரியாணிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அந்த சிக்கன் 65 ஒரு நன்றி சொல்லிட்டு, அந்த தயிர் பச்சடிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அந்த பிரெட் அல்வாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, சீக்கிரம் டக்குனு ஞாபகப்படுத்துங்க, அந்த வாழைப்பழத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, பிறகு பாயசத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, கூட வைக்கிற லட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, தேங்காய் பை கொடுக்குறாங்களே அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அதில் ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுக்குறாங்களே அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, வெளியே வரும்போது ஒரு குண்டான் தராங்களே அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த குச்சியில் சுற்றி தராங்களே, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு, பான்கான் பாப்கார்ன் பேக் பண்ணிட்டு வர்றீங்களே, இத்தனை விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது பொல்லாத ஆவி ஓடி போகும். எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க?
of course நீங்க சாப்பிடும்போது பிரியாணி வைக்கிறவன் உங்களுக்கு வைக்காம பக்கத்து டேபிள்ல தான் வெச்சிட்டு போனா ஏன் அடுத்த நாள் வந்து வெச்சிடாரே ஏன் இந்த காய்மகரத்துல பொல்லாத ஆவியோட டிராவல் பண்றீங்க அதோ இருக்கான சவுப்பு சட்டை போட்டு முடி விட்டுருக்கான ஜோட்டி போட்டுருக்கான அவன் 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 அவனை வர சொல்லு அவனை வைக்க சொல்லு அவன்தான் அவன்தான் ஏன் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு எனக்கும் இந்த தொல்லை அவன் யாரா இருந்துட்டு போட்டமே அந்த அவன் அவன் ஐடென்டிஃபிகேஷனை பொல்லாத ஆவிதான் சொல்லித்தரும் அதுவும் இது நம்மோட வேலை அல்ல அல்லேலூயா சொல்லாமா பொல்லாத ஆவி மேல வந்துச்சான் கர்த்தரால் தேவனால் விடப்பட்ட அப்படின்னா தேவன் ஒன்றும் அனுப்பல தேவன் அப்ரூவ் பண்ணிட்டார் கதவை திறந்து விட்டா என்ன வரும் டாகி வந்துடும் நாய் வந்துடும் பாம்பு வந்துடும் எலி வந்துடும் பல்லி வந்துடும் என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு என்னோட ஆஃபீஸ் ரூமோட கேபின்ல ஒரு சின்ன ஓப்பனிங்ல தெர்மோகோல் வச்சிருந்தேன் அந்த தெர்மோகோல் பிச்சிருச்சு ஒரு நாள் போன வாரத்தில் பார்த்தா ஆஃபீஸ் ரூம்ல எலி இருந்துச்சு அப்படி ஆகிட்டேன் எல்லா பொருளும் பத்திரமா இருக்கிற இடம் ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் ரூம்ல எலி விளையாடினுக்குது தம்பிங்க அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணாங்க மகளே மகளே நீ ஓப்பனா விட்ட என்றால் பொல்லாத ஆவி வரும் இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுமா ரொம்ப கொடூரமான விஷயம் அவன் வீட்டுக்குள் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது நான் கேட்குறேன் சவுலை பார்த்து சவுல் நீ தான் தீர்க்க தரிசனம் சொல்கிற கையில் நேற்றுக்கு ஈட்டி சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் ஈட்டியோட போவார் கத்தியோட போவார் பிளேடோட போவார் செயினோட போவாரா என்ன தெரியலையே கையில் என்ன இருந்துச்சா ஈட்டி இருந்துச்சு குயர் இப்போ நம்ம எல்லாம் குயர் பாட்டெலாம் பாடுறோம் எல்லாம் பண்ணும்போது ஒரு பிரதர் ஈட்டியோட வந்தார்ண்ணா பாஸ்டர் நிலமண்ணா இங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறீங்க பாஸ்டரையா உங்கள் மெசேஜ் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஈட்டி தூக்கி காட்டினீங்கன்னா என் நிலமை என்னதுக்காகும் தாவீது சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கிறான் இங்க ஒருத்தர் அன்னிய இங்க ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார் சிஸ்டர் யார் அந்த சிஸ்டர் பிரதர் நீங்களா இந்த பிரதர் அப்படின்றவர் ஈட்டியோட நின்னுகிறாரு அல்லேலூயா பாஸ்டர் பொல்லாதாவி இங்கெல்லாம் டிராவல் பண்ணுமா தெரியலையே அது எல்லா இடமும் கொரோனா மாதிரி போதே ஆமென் ஈட்டி வைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஈட்டி எடுத்து உருவ குத்தி போடுவேன் என்னது சவுத்துல அந்த சைடு வந்துருவேன் அப்படினிட்டு எரிஞ்சிட்டான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரமும் அவனுக்கு தப்பினான் தேவ ஜனமே ஃபிஃப்த் ஸ்டேஜ் ரொம்ப டேஞ்சர் இரண்டு தரம் இப்ப தப்புனதுல திரும்ப ஒரு முறை பண்ண போறான் தாவீது ரெண்டாவது விஷயம் தப்பிச்சு இதுலேயே ரெண்டு இந்த இந்த ஈவெண்ட்லேயே ரெண்டு முறை தப்பிக்கிறான் அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்டில் தப்பிக்க போகிறான் தேர்ட் அட்டெம்ப்ட் தான் பையனே கொல்ல போகிறான் யோனத்தான் நீ ஈசாயோட மகனோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டியா யோனத்தான் பேலியாளின் மகனே அப்படின்னு அவங்க அம்மாவையும் திட்டினா பண்ண போகிறான் அவனே குத்த போகிறான் அவனும் தப்பிச்சு போக போகிறான் என்ன ஸ்டேஜ் என்ன நடக்குது கத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆமேன் ஆமாம் நீங்கள் கத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களை வீழ வைக்கிறது தான் சாத்தானுடைய பிளான் உங்களை கவுக்குறது தான் சாத்தானுடைய பிளான் அந்த கவுக்குறதுக்கு நான் நினச்சேன் சாத்தான் பாவம் கொடுத்து கவுப்பான் பணம் கொடுத்து கவுப்பான் இல்லை வெசனம் கொடுத்தே கவுத்துட்டு போயிடுவான் சரி வெசனத்தை இந்த செய்தி கேட்ட பிறகு எத்தனை பேர் இனிமேல் வெசனத்தை நம்ப போகிறீங்க திரும்பி இந்த மாதிரி சவுண்ட் வேற என்ன சவுண்ட் விடுவாங்க தெரியல இந்த இதுதான் எனக்கு கேட்க முடியுது அந்த ஆள் என்ன தெரியுது யார் வரான் டக் 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 செகண்ட் ஸ்டேஜ் மா பசிக்குதுமா வாய மூடு உனக்கு சாப்பாடு தானா எரிச்சல் வந்துருச்சா ஆமென் உலகத்து ஜனங்க இந்த ஸ்டேஜெல்லாம் போகலாம் நம்ம இதில் போகவே கூடாது ஆமாம் அப்போ எங்கள் பிள்ளைங்களை அடிக்கூடாதா கண்டிப்பாக அடிக்கலாம் எங்கள் ஒய்ஃப் அடிக்கூடாதா அது எனக்கு தெரில கப்புள்ஸ் கேம்ப் வாங்க நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவங்களும் ஒரு அடி அடிக்கலாம் 50% அது உங்கள் விருப்பம் கப்புள்ஸ் கேம்ப் வாங்க நாங்கள் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கணவனாக அடிக்கலாம் கணவனுக்கு மனைவி மேலே என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது அப்படி அடிக்கலாம் மனைவி அன்பாக அடிச்சிடுவாங்க அதே அடியை கரெக்டாக மனைவி என்ன பண்ணுவாங்க அடங்கி அடிப்பாங்க
அவங்க எங்க எங்க அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாப்பாடு இருக்காது, டீ இருக்காது, உப்பு இருக்காது, கறி இருக்காது, அது இருக்காது, துணி இருக்காது, எதுவுமே இருக்காது. போதாதா? சரி, இந்த அஞ்சு ஸ்டேஜை திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? விசனம். அடுத்தது எரிச்சல். மூன்றாவது காய்மகாரம். பொல்லாத ஆவி. அஞ்சாவது கொலை செய்கிறது. இப்போ ஆரம்பித்தது ரொம்ப 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 ஒஸ்ட் ஃபெலோவாக சவுல் நடந்துக்க போகிறான். தேவஜனமே, கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? கில்போவா மலை மேலே சவுலும் அவனுடைய மகனும் ஆகிய யோனத்தான் ரெண்டு பேரும் பெலிஸ்தியர் படைகளால் கொலை செய்யப்பட்டார்கள். செத்தே போயிட்டான் தாவீது. அவன் ராஜபாரம், பிறகு அவன் ராஜாவாகிறான். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சவுல் கெட்டவர்னு நான் சொல்ல, சவுலுக்குள்ள புகுந்த ஆவி கெட்டது. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு உங்கள் இதயத்தில் கை வச்சு வேற எந்த ஈவில் ஸ்பிரிட்டும் ஆப்ரேட் பண்ணாமல் உங்களை காத்துக்குங்க. கோபத்தை எப்படி பாஸ்டர் வெளிப்படுத்துறது? நீ கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வழி இருக்கு. ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணு, அவர் காட்டுவார். கோபம் ஒரு உணர்ச்சி, காட்டலாம், ப்ரே பண்ணு. நான் எப்போ பெரிய ஆள் ஆகிறது? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என் கையில் அடங்கிரு. எப்படி ஐயா நான் பண்ணுறது? நீ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே யேசுவா, யேசுவா, யேசுவா. ராஜாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு கிடச்சிச்சின்னா அவன் அபிஷேகத்தை வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கிற ராஜாவை போய் கொன்றுணும். ஆனால் அதை சவுல் அதாவது பண்ணலங்க. 25 வருடத்துக்கு மேலே காத்து கொண்டிருந்தான். சவுல் தானாய் செத்த பிறகு 7 வருஷம் யூதாவில் ராஜ்யபாரம் பெற்ற பிறகுதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு எவ்வளோ பொறுமை பாருங்களேன். மகனே, ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கையில் அடங்கிரு. உங்களில் யாராவது பிரிஸ்டேஜுக்காக அவசரப்படுறீங்களா? அப்போ நான் வெயிட் பண்ணு. என்னை காட்டிலும் இன்னொருத்தர் உயர்ந்துடுறாங்களே ஐயோ என்று டென்ஷன் ஆகிறீங்களா? கர்த்தர் காலில் விழு. உன் மனசு சொல்கிறபடிலாம் போனால் இந்த 5 ஸ்டேஜிலையும் நம்ம போக வேண்டியது இருக்கும். அது நமக்கு ஆபத்தில் முடியும். இன்றைக்கு ஒரு விசை கூட கைகளை அப்படியே பரத்துக்கு நேராக உயர்த்தி, நம்மளாம் எழுந்துட்டு பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஒரு 10 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களுடைய காய்மகாரத்தின் ஆவி உடனே போயிடும். அந்த வசனம் உங்களை விட்டு இப்பயே போயிடும். பத்து விஷயத்துக்கு வசனம் வேண்டாம் மகளே. பாஸ்டரையா, என் சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வசனம் படுவீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. உங்கள் ப்ராப்ளத்தை நான், உங்கள் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் நினைக்கிறத நான் உங்களை எதுவும் சொல்லலை, கமெண்ட் பாஸ் பண்ணல. ஆனால் மகளே, வசனம் படாத. எனக்கு நடந்த மாதிரி நீங்கள் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நடந்த மாதிரி நிறைய எனக்கு நடந்ததுனால தான் ஆண்டவர் என்னை இங்கே வச்சுருக்காரு. உங்களை காட்டிலும் ட்ரைனிங் எனக்கு கொடுத்து தான் இங்கே வச்சுருக்காரு. நானும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கேன். ஜெயிக்கிற வழியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வசனம் வேண்டாம் மகளே. மகளே, இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும்போது, இப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு 10,000 விஷயம் இருக்கும்போது, ஏன் ஒரு குறைவுக்காக நீ காய்மகாரத்தின் வழியில் போகிறாய்? வேண்டாம், விட்டுவிடு மகனே. மகளே, சவுலே, உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேனே, உன் பதவியை ஒன்றும் நான் தாவீதுக்கு கொடுக்கவில்லையே. சவுல் தெரியுமா, அவனும் 40 வருஷம் ஆட்சி செஞ்சான், தாவீது 40 வருஷம் ஆட்சி செஞ்சான். சவுல் அப்போ காய்மகாரமாக பார்க்கறதுக்கு பிரயோஜனமே இல்லை. சவுல் செத்த பிறகுதான் தாவீதை ராஜா வாக்க போகிறாரு. ஆனாலும் சவுல் டென்ஷன் ஆனா. நீங்க ஏன் இன்னைக்கு டென்ஷனா இருக்கிறீங்க? யேசுவா இன்னைக்கு நம்ம பக்கத்தில் நிற்கிறார். ஒரு வழி, ஒரு ஆப்ஷன், இயேசுவை பார்த்து உங்க கையில் பாரத்தை கொடுக்குறேன். சில பிள்ளைங்க கையில் நான் இந்த கேள்வியை கேட்டேன், தாவீது சவுல் போல நீங்க சவுல் மாதிரி இருக்கும்போது, தாவீது மாதிரி உங்ககிட்ட வேலைக்கு வந்தா உங்களோட மேல போனா என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க, அவங்கள வேலையை விட்டு எடுத்துருவேன் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா யேசுவா என்ன சொல்லுவார் அப்படின்னும் போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, யேசுவா நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு மகளே, நீ தாவீது போல இருக்கிறாயா இல்ல சவுல் போல இருக்கிறாயா என்பது அவசியம் இல்ல. நீ சவுலா இருந்தாலும் இயேசு என்ன சொல்லுவார் என்று கேட்டு செய். நீ தாவீதா இருந்தாலும் இயேசு என்ன செய்வார் என்பதை கேட்டு செய். ஐயா நான் கோபப்பட்டா கெட்ட வார்த்தை பேசுவேன், பேசலாம், தப்பு இல்ல, அதை இயேசு ஏத்துக்குவாரா? ஐயா நான் கோபப்பட்டா நீங்க சமைக்க மாட்டேயா, பரவாயில்ல, உன் பார்வையில ரைட்டு. இயேசு என்ன சொல்லுவார்? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் யேசுவாவை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டி வரும். வானலத்தோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அந்த யேசுவாவுக்கு முன்பதாக முடங்கும் என்று வசனம் சொல்கிறதே. அன்றைக்கு இயேசு என்ன சொல்றாரோ அதான் நடக்கும்னா,
இன்னக்கே இயேசுவை நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுமே. கர்த்தாவை உமை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு நம் பேச்சிலும் நம் நடத்திலும் நம் பார்வையிலும் நம் வாழ்க்கையிலும் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஆபத்து இல்லையே. நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உம்மை எல்லாமே எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை எல்லாமே எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. பழம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் பாஸ்டரா வச்சிருக்காரு. நீ பாஸ்டரா என்ன பண்ணன்னு என்ன கேட்பாரு. இந்த பிரதரை இங்க மியூசிக் வாசிக்க வச்சிருக்காரு. இப்போதைக்கு நீ மியூசிக் வாசிக்கிறதுல என்ன பண்ணன்னு தான் கேட்பாரு. என் வேலையை அவர்கிட்ட கேட்க மாட்டாரு, அவர் வேலையை என்கிட்ட கேட்க மாட்டாரு. உலகத்தில் பல பதவிகளை மனிதர்கள் உண்டாக்கி அந்த பதவிக்கு போட்டி போட்டு போய் ஜெயிச்சிடலாம். ஆனால் சபையில் கர்த்தர் யார் யாரை எங்கெங்கே வைக்கிறாரோ அங்கே வைப்பார். நம்மளால் யாரும் பைபாஸ் பண்ண முடியாது, யாருக்கு மேலேயும் போக முடியாது, யாருக்கு கீழேயும் போக முடியாது. ஒரே ஒரு நம்பிக்கை தான், இயேசுவாவை பார்த்து இயேசுவே என்னை இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க வச்சிங்க நான் கொடுக்குறேன், இயேசுவே என்னை வாசிக்க வச்சிங்க நான் வாசிக்கிறேன், இயேசுவே என்னை கேமரா ஆப்ரேட் பண்ண வச்சிங்க நான் வைக்கிறேன், இயேசுவே இன்றைக்கி உங்கள் பாடல் பாடும்போது என்னை கைத்தட்ட வச்சிங்க நான் வைக்கிறேன். இதுதான் நம்ம நிலை, இதுதான் நம்முடைய அழைப்பு. தாவீது என்றைக்கும் சவுலோட நிலைக்கு போக முடியாது, சவுலும் தாவீதோட நிலைக்கு போக முடியாது. நான் போட்டுக்கொண்டிருக்கிற சட்டை எப்படி என்னோடதோ, என் பிரிஸ்டேஜ் என்னோடது, உங்கள் பிரிஸ்டேஜ் உங்களோடது. நான் போட்டிருக்கிற சட்டை எப்படியோ அப்படிதான் என் பதவி எனக்கு, நீங்கள் போட்டிருக்கிற சட்டை எப்படியோ அப்படிதான் உங்கள் பதவி உங்களுக்கு. அப்போ எப்படியா நான் மேலே வர்றது? லுக் அட் யேசுவா, யேசுவாவை நோக்கி பாருங்கள். தலைகளை அப்படியே மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் உங்க சொந்த முயற்சியில நான் பண்றேன், நான் சாதிச்சிருவேன், நான் போயிருவேன், நான் முன்னேறிடுவேன், நான் படிச்சு வந்துருவேன், உலகத்துல தோத்து வந்திருந்தால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். சவுல் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, ஆண்டவர் காலில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு நாள் சண்டை போட்டேன் உமக்காக, நேத்து வந்த தாவீதுக்கு இவ்வளவு கொடுத்துட்டாங்களே, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, ஜபம் பண்ணியிருந்தான், அடுத்த நாளே கொடுத்துருப்பார் கர்த்தர். அப்பா என்ன ராஜா வாக்கிட்டீங்க, தாவீதுக்கு பாட்டு பாடுறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா, என்ன ராஜா வாக்கிட்டு இப்படி பண்றாங்களே ஆண்டவரே, ப்ரே பண்ணி இருக்கணும். சவுலு விட்டான், விசனப்பட்டு எரிச்சல் அடைந்து காய்மாகரத்தின் பாதையில் போனதும் சத்ரு அவன் சாத்தான் அவனுக்கு உதவி வந்துட்டான் சுத்தாவி. பிறகு குழியை வெட்டினவன் தானே அந்த குழியில விழுவான் என்று தாவீதே சொல்லியிருக்கிறார். வெட்டினார்கள், விழுந்தார்கள் என்று அதே தான் நடந்தது. சவுல் தாவீதை கொல்வதற்கு இஸ்ரவேல் முழுவதும் ஆட்களை அனுப்பினான் கில்போவா மலை மேலே.
அவனே அந்த ஈட்டியை வச்சு அது மேல விழுந்து செத்து போனான் என்று சொல்லப்படுகிறது. மகனே மகளே, இஸ்ரவேலில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு இந்த நிலை என்றால், நாம கூட உலகத்தில் நம்ம கத்துக்கொண்ட பாதையில போனோம்னா ஆபத்து. இன்றைக்கு ஒரு விசை இதயத்துல கை வச்சு அப்பா கர்த்தர் கொடுத்ததுக்கு நன்மைகள் சொல்றோம். எத்தனையோ பேர் தனி மனிதனா இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்தார். தனி பெண்ணா இருந்தீங்க, உங்களுக்கு நல்ல கணவனை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்தார். அநாதையா இருந்தீங்க, சொந்தக்காரர்களை கொடுத்தார். வெறுங்கையா வந்தீங்க, சொந்த வீடை கொடுத்தார். நான் வெளிநாட்டில் இருந்து 2015 ஆண்டு வெறுங்கையை வந்தேன், இவ்வளவு பெரிய சபையை கொடுத்தார். இங்கே நான் காய்மகரமாய் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். நீ எனக்கு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் தான் சொல்லணும். இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றார், எனக்கு நன்றி சொல். சவுலின் பாதையே போகாதே, விசனம் வேண்டாம் மகனே, உனக்கு விசனம் வேண்டாம். நான் விசனப்பட்டா என்ன ஆகும் பாஸ்டர்? இந்த 5 ஸ்டேஜில் போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ யேசுவாவை நோக்கி பாருங்கள். உங்கள் தலைகளை அவருக்கு நேராக உயர்த்தி இதையே பாடலை பாடலாம். இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, பங்கும் நீதானையா, எப்போதும் உன்னோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உன்னோடு இருக்கின்றே, வலக்கரம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சக வெளிப்படுத்தல் 1:18 ஆனாலும் சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுகளை உடையவனாயிருக்கிறேன். மகனே மகளே, நீங்க விசனப்பட்டு எரிச்சல் அடைந்து காய்மகாரமா போயிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் கிரியைகள்ல வந்துடும். பொல்லாதாவி வந்த பிறகு கிரியை ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். பொல்லாதாவி வந்த பிறகு ஆக்ஷன்லாம் பண்ணாம இருக்க முடியாது. There will be a action, there will be a reaction. We need to face it. அந்த ஆக்ஷன் யேசுவாவுக்கு பிரியமா இருக்குமானா? கன்ஃபார்ம்டா இருக்காது. பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பலிபீடத்தின் மேல கர்த்தருக்காக பலி பொருளா இருக்கிறவங்களை போல இருக்கிறோம். எந்த ஆக்ஷனும் நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆக்ஷனுக்கெல்லாம் பலன் இருக்கிறது என்று சொன்னார். வெளிப்படுத்தின 22:12 சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது சொல்லிட்டார். உன்னோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பலன் இருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது நான் அதிர்ந்து போனேன், பயந்து போனேன். ஏன் நான் விசனப்பட்டு போனா என்ன ஆக போதே, நான் சாவு போறேன்? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் சாவு ஒன்றும் நம்மளை தூங்க வச்சிடாது. இல்ல, பலன். இன்னைக்கு ஒரு முடிவோடு போங்க நம்ம சர்ச்சில் இருந்து. செய்ய வைக்கிறவன் சாத்தான், பலன் வாங்குறது நம்ப. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். Question mark. மகனே மகளே, உன் கிரியை என்ன?
உன் கிரியை என்ன? நீ விசனத்தில் இந்த பாதையில் போனால் உன் கிரியை எப்படியா இருக்கும்? இன்றைக்கு விசனத்தை விட்டு விட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று போனால் உன் கிரியை என்னவா இருக்கும்? இத படித்த பிறகு எனக்கு ஒன்று தோணுது, கையை மேலே தூக்கிட்டு உன் பாதத்தில் விடுற ஆண்டவரே, இரட்சகரே, உம்மை நம்பி உன் பாதத்தில் விழுகிறேன். என் கிரியைகளை கூட இன்னைக்கு மாற்றிக்கிறேன் உமக்காக, நற்கிரியாக மாற்று ஆண்டவரே. விசனத்தின் பாதையில் சென்று, எரிச்சலில் சென்று, காய்மகாரமாய் சென்று, பொல்லாத ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி கொலை செய்ய போன என்னை திருத்தினீரே, நன்றி ராஜா என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய விசனங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் விசனத்தை எடுத்து வை, உங்க சொந்தக்காரனுடைய விசனத்தை எடுத்து வை, உங்க பங்காளியுடைய விசனத்தை எடுத்து இயேசு மேலே வை, உன் பணத்துல ஏமாத்தின அந்த விசனத்தை கர்த்தர் மேலே எடுத்து வை, நீ எங்கெல்லாம் கைவிடப்பட்டிய விசனத்தை எடுத்து கர்த்தர் மேலே வை. அந்த பாதையில போகாதே மகளே, மகனே, உனக்கு ஆபத்து, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, விட்டுவிடு. இயேசு சொல்லுகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இப்ப நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள போகிறோம் என்கிற எண்ணத்தோடு யேசுவாவை பார்த்து சொல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே யேசுநாதா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்பா, அந்த வார்த்தைகளுக்கு நடுங்குகிறோம். எங்கள் கிரியைகளை உம் பார்வையில் பிரீதி உள்ளதாய் மாற்றுகிறோம். நீர் எங்களுக்கு வழி செய்யும், எங்களை வழிநடத்தும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? உண்மையில் ஆசீர்வாதமாக இருந்துச்சா? அல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ். நீ ஆசீர்வாதம் இவ ரகா அடோனாய் வ ஈஷ்மர் ரகா யா ஏ ரடோனாய் பனே வல்லஹா விஹுன்னஹா ஈஷா அடோனாய் பனே வல்லஹா வயசம் லஹா ஷாலோம் வயசம் லஹா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபியாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹலலூயா, 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 ஷலோம்.